மதுரையில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் கல்லூரியில் இன்றைக்கி பொங்கல் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டிருக்கின்றது. அதனுடைய சிறப்பு அம்சங்கள் குறித்து கல்லூரியினுடைய முதல்வர் நம்மளிடையே இருக்கின்றார், அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளும். சார் வணக்கம், உங்களுடைய கல்லூரியில் இன்றைக்கி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, இது மாணவர்கள் எவ்வாறு வந்து கருதுகிறாங்க? பொங்கல் தமிழர்களின் திருவிழா. மாணவர்கள் மாணவிகள் அவர்களுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டில் கவனம் செலுத்தி இன்று அவர்களுடைய பாரம்பரிய உடையில் இந்த கல்லூரியில் வந்திருக்கிறார்கள். மாணவர்களுக்கிடையே ஒரு சந்தோஷமும் சமாதானமும் இருந்து இந்த பொங்கல் பண்டிகை மிகவும் சிறப்பாக அமைய கல்லூரி முதல்வரின் வாழ்த்துக்கள். சார், அதே போல் இந்த மாணவர்கள் வந்து இன்றைக்கி எல்லோரும் சாரி கட்டியிருக்காங்க, அதை பாரம்பரிய உடையில் வந்து வந்திருக்காங்க. அந்த பாரம்பரிய உடைன்றது வந்து கல்லூரி தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கா இல்லை மாணவர்களுடைய? கல்லூரி தரப்பிலிருந்து அறிவுறுத்தப்பட்டது. நீங்கள் அனைவரும் விரும்பினால் பாரம்பரிய உடையில் வரலாம் என்று கூறியிருந்தோம். அனைத்து மாணவ மாணவிகளும் பாரம்பரிய உடையில் வந்திருக்கின்றனர். சார், கல்லூரி என்று சொன்னாலே மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி ஒரு நார்மலாக வந்து வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனோட இந்த மாதிரி கல்லூரி நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. அது இந்த கல்லூரியில் நடக்கும் பொழுது அது எப்படி இருந்தது? அதாவது நாங்கள் வந்து இந்த தமிழர் திருநாளில் வந்து எல்லாத்துக்கும் கரும்பு கொடுத்து பொங்கல் கொடுத்து இந்த விழாவை வந்து சிறப்பிச்சிருக்கிறோம். இதில் வந்து மாணவர்கள் அவங்களுடைய வீட்டில் வந்து அம்மா அப்பா தம்பி தங்கச்சி கூட சேர்ந்து கொண்டாடுவாங்க. ஒரு அண்ணே ஒரு அக்கா இருக்கலாம், ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இருக்கலாம். ஆனால் இங்கே வந்து கிட்டத்தட்ட 9000 மாணவர்கள் அவர்களுடைய எல்லாரும் அண்ணன் தம்பியாக அக்கா தங்கச்சியாக இருந்து சந்தோஷமாக இந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடுறாங்க. சார், இந்த பொங்கல் நேரத்தில் மாணவர்களுக்கு எந்த விஷயத்தை கருத்தை நீங்கள் முன்வைக்க விரும்புகிறீங்க? மாணவர்கள் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாகவும் அன்பாகவும் சந்தோஷமாகவும் அவர்களுடைய வாழ்க்கையை கழிக்க இந்த பொங்கல் திருநாளில் அவர்களுக்கு வாழ்த்து கூறுகிறேன். இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லையுமே பொங்கல் திருவிழா என்பது அதாவது மாணவர் மத்தியில் நடக்கும்போது அது ஒரு பெரிய செலிப்ரேஷனாக தான் இருக்கும். எப்படி மதுரையில் ஜல்லிக்கட்டு முடிஞ்சால் மல்லுக்கட்டுன்னு சொல்கிறோமோ அதே போல தான் இந்த மாணவர்களுடைய இன்றைக்கி மல்லுக்கட்டுற விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். வணக்கம், இந்தியா செய்திகளுக்காக மதுரையிலிருந்து யூசுஃப்.